தமிழ்நாட்டில் தமிழில் பேசட்டுமா? எனக்கு அதான்டா வருது, ஏன்னா நான் தமிழன்டா. ஆனால் சட்டம்னா இங்கிலீஷுக்குள்ளே போயிடுவேன், பரவாயில்லையா? ஓகேயா? ரைட். சி, எனக்கு என்ன தெரியுமா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஐ ஹவ் பீன் டூரிங் ஃபார் பிளான்டிங் ட்ரீஸ் இன் சோ மெனி காலேஜஸ் அண்ட் சோ மெனி ஸ்கூல்ஸ். பல இடங்களில் மரம் நடுவதற்காக பள்ளிகளுக்கு, ஆனால் அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் சிட்டிஸை விட்டு ரிமோட்டான பிளேஸுக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரோட்டில் பிளாஸ்டிக் பையாக கிடக்குது, பாலித்தீன் பாக்கெட்டாக கிடக்குது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக கிடக்குது. உண்மையா இல்லையா? எவ்வளோ பாலிடிக்ஸ். அது ஒரு படத்தில் கூட சொன்னேன், பிருந்தாவனம்ன்ற படத்தில், இதையெல்லாம் மாடு தின்னுட்டு அது செத்து போயிடுது. மாட்டு மாட்டு வயிற்றிலிருந்து பால் தான் எடுப்பாங்க. இப்போ நிறைய பால் பாக்கெட் எடுக்கிறாங்க, அது பல பல லிட்டர் பால் பாக்கெட்டை, பல பல கிலோ பால் பாக்கெட்டை அது தின்னு செத்து போயிடுது. அதான் சொன்னேன், டேய் நமக்கு பால் ஊற்றுற மாட்டுக்கே பால் ஊற்றிட்டீங்களேடா பாவீங்களா என்று நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மக்கள் செய்யாமல் சுற்றுப்புற சூழ்நிலையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான், ஐ தட் இஸ் த இன்வால்மெண்ட் ஐ நீட் ஃப்ரம் த சொசைட்டி. தேங்க்யூ ராம்நிவாஸ். ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக படிச்சீங்களா பேப்பரில்? ரீசெண்டாக ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சோடனே, வாத்தியாருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சா பசங்க பார்ட்டி வைப்பாங்க, அப்பாடாம் வாங்க. வாத்தியார் பார்ட்டி செத்து போச்சுன்னா இவன் சந்தோஷப்படுவான், ஏன்னா வாத்தியார் வரமாட்டார் கிளாஸுக்கு. வாத்தியாருக்கே ஏதாவது ஆகிட்டாங்க. ஆனால் அந்த வாத்தியார் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலில் உள்ள பசங்களும் அழுதுருக்காங்க, சண்டை போட்டிருக்கானுங்க, இவரை விடாதீங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கடமை உணர்வோட, ஒரு டெடிக்கேஷனோட, ஒரு சர்வீஸ் மைண்டோட, ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வாத்தியார் இருந்திருக்காருன்னா, அப்படிப்பட்ட அந்த வாத்தியார் பேர் பகவான். அப்படிப்பட்ட ஆசிரியர் இங்கே உருவாக வேண்டும். இன்னொரு ஆசிரியரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணும். அற்புதமான ஆசிரியர்கள்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர், அவர் யார் தெரியுமா? சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸில் வைக்கிறேன். அவர் ஒரு இடத்துல போய் மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கார். கொஞ்சருங்க, பசங்கன்றதுனால பிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு டிரைவர் ஒருத்தர் நல்ல மனுஷன், வாத்தியார் தான், அவரும் வாத்தியாராக இருந்தவர் தான், ப்ரொஃபஸர் தான். அவர்கிட்ட டிரைவராக ஒருத்தர் இருந்தார். அந்த டிரைவரை பார்த்து, தம்பி நான் வந்து உள்ளே போயிட்டேன், மீட்டிங்கில் இருக்கேன், கிளாஸ் எடுக்கிறேன் வைக்கிறேன், அந்த டைமில் நீ என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டார். சும்மா தான் சார் இருப்பேனார் அவர். நீ என்ன படிச்சிருக்க? நான் முந்தி டென்த்து முடித்தேன் சார். இப்போ உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு ஏகப்பட்ட வயசாகுது சார். ஏன் அந்த டென்த்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பண்ணலை? அது வந்து சார் அரியர்ஸ் வந்து சார், அப்படியே விட்டேன் சார். உடனே இவர் அவனை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இல்லை, இப்போ டிகிரி படிங்கிறாரு, டிகிரி படிக்க வைக்கிறாரு. டிகிரி படித்து அந்த டிகிரியில் அவன் டிகிரி வாங்கி முடிக்கிறான் அந்த டிரைவர். அதுக்கப்புறம் டிகிரியே வாங்கிட்ட, நீ ஏன்ப்பா இந்த டிரைவர் வேலை பார்க்கணும், ஏன் ஒரு லெக்சரர் ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான படிப்பை படிக்க வைக்கிறாரு. அதன் பிறகு அதை அப்ளை பண்ணி அவருக்கு கடைசியில் இப்போ மதுரை யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் அந்த டிரைவர். அந்த டிரைவர் ப்ரொஃபஸராக இருக்கார், அவரை படிக்க வைத்த வாத்தியார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். உலகத்தின், நான் சொல்கிறேன் மாணவர்களுக்கு, உலகத்தின் மிகச்சிறந்த ஆசிரியர் யாருனா அனுபவம் தான். உனக்கு என்ன வருதோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். உங்கள் அப்பா செய்ய சொல்கிறாரு, உங்கள் அம்மா செய்ய சொல்கிறாருன்ற கம்பல், அதாவது அப்பாவின் கனவுகள் நிறைவேறவில்லை என்பதை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். அம்மாவின் கனவுகள் நிறைவேறவில்லை என்று அந்த கனவுகளை உங்கள் பெண் மீது, உங்கள் மகள் மீது திணிக்காதீர்கள். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுடைய கண்களின் வழியாக இந்த உலகத்தை பாருங்கள் என்பதை மாணவர்களின் கரகோஷத்தோடு பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி பெற்றோர்களும் அழகாக அவங்க சொன்னாங்க, சகோதரி, ஆர் வி ஸ்பெண்டிங் டைம் வித் அவர் சில்ட்ரன். அதைத்தான் அரசகுமார் அண்ணன் சொன்னாங்க, நான் என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிட்டேன், என் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிட்டேன், அதனால் இன்றைக்கி நான் வருந்துறேங்கிறாரு. ஒரு ஒரு அப்பா, இன்னொரு சின்ன கதை, ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் பண்ணுறார், மகனுக்கு இமெயில் பண்ணுறார்,
இந்த கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஹெலிகாப்டரை கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். ஆ, அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படியே போயிட்டு சிதம்பரம், கடலூர், திருக்கடையூர் அப்படி சுற்றிட்டு வாங்களேன். கொஞ்ச நேரம் வச்சுக்காங்க அங்கே. ஏன்னா சொல்ல போகிற சவுண்டு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. நிறைய பேருக்கு முடியெல்லாம் வேறு கலையுது. கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் கலைஞ்சி ஏரியா தெரிஞ்சிருச்சுன்னா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சு. என்னன்னா, ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் பண்ணுறாரு. என்ன தெரியுமா இமெயில் பண்ணுறாரு? அன்பு மகனே, இங்கிலீஷில் பண்ணுறாரு, நான் தமிழில் சொல்கிறேன். அன்பு மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? வேலை வேலைக்கு சாப்பிடுகிறாயா? விட்டமின் மாத்திரைகள் சாப்பிடுகிறாயா? உன் படிப்பு எப்படி போய் கொண்டிருக்கிறது? உன் நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீ நன்றாக படிப்பாய் என்ற சிற நல்ல ஓய்வு எடுத்துக்கொள். அந்த நேரத்தில் படிக்கிற நேரத்தில் நன்றாக படி எல்லாம் சொல்லிவிட்டு டைம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்லாமா? ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்பா மகனுக்கு இமெயில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு தப்பு. ஒரு அப்பா ஒரு மகனுக்கு தோழனாக, நீங்கள் வந்து உங்கள் பசங்க பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஒரு மகனாக இருக்கட்டும் அல்லது மகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க கெட்டு போகிறதுக்கு வழியே கிடையாது. Become their best friend. A father should become the best boyfriend for his daughter and a mother should become the best girlfriend to his son. அப்படி ஆச்சுனாக்க அதை விட மிக, நான் இப்போ சொல்கிறேனே, உங்கள் பொண்ணை ஒரு பொண்ணு ஒரு மாணவியை அழைத்து உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் சில பொண்ணுங்க அஜித்துன்னு சொல்லும், சில பொண்ணுங்க தளபதி விஜய்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் அதே பொண்ணை தனியாக கூப்பிட்டு வந்து உண்மையில் சொல்லுமா, உன் வாழ்க்கையின் ஹீரோ யாருன்னு கேட்டால் என்னை பெற்ற தந்தை என்று சொல்வாள். இவ்வளவுதானா இந்த ஊரில் கைத்தட்டு? எல்லா பெண்களுக்கும் தந்தை எவ்வளோ பெரிய தந்தை எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் வெளியில் எவ்வளவு அவமானங்களை சுமந்தாலும், அவன் உடம்புக்குள் எத்தனை வியாதி இருந்தாலும், அவன் மனதுக்குள் எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுட்டு குழந்தைகளின் அவருடைய வாழ்க்கை நலனுக்காகவே போராடி கொண்டிருக்கின்ற சூப்பர் ஹீரோ சிங்கண்டா ஒவ்வொரு ஃபாதரும். ஒவ்வொரு ஃபாதரும் சிங்கம். அப்பா இங்கே உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் சிங்கங்கள், மறந்துடக்கூடாது. ஆக சொல்லு, அதே மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா, சில பேர் நயன்தாராம்மா, சில பேர் கீர்த்தி சுரேஷ்மா, சில பேர் ஹன்சிகா மோட்டுவாணி அப்படிம்பா. ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான். ஆனால் அதே மாணவனை உட்கார வச்சு நிதானமாக பேசி உனக்கு உண்மையில் ஹீரோயின் யார்றான்னு கேட்டால் என்னை பெற்ற தாய் என்பான். அப்படிப்பட்ட தாயாகவும் அப்படிப்பட்ட தந்தையாகவும் நீங்கள் இருந்து உங்கள் குழந்தைகளின், நான் இன்னொன்று ரெக்வஸ்ட் பண்ணி கல்வியை வளருங்கள், இன்னொன்று ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ரமேஷ்கிட்ட, இந்த ஃபீஸ் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லி சொன்னாங்க. அது இந்த நேரத்தில் கேட்காத மாதிரி திரும்பி நிற்கிறார் பாருங்க. அதாவது ரொம்ப ஓவருங்க. நோட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை ரமேஷ், சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். மக்கள்லாம் வந்திருக்காங்க, பாதி பேர் இந்த கிராமத்தை சுற்றி தான் இருக்காங்க. இவங்களில் சப்போஸ் நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு அவங்களுடைய நல்ல க்ரெடென்ஷியல்ஸை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸில் கொஞ்சம் சலுகை கொடுங்கள் என்று தயவு செய்து மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த பள்ளி லாபம் ஈட்டும் பொழுது, இந்த பள்ளிக்கு லாபம் வரும்போது அந்த லாபத்தை நீங்கள் விவேகானந்தர் என்ற பெயரில் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கு செலவிடுவேன். அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணுவேன் இல்லையா? அப்படின்னா அழுத்தமாக தலையை நல்லா ஆட்டுங்க. சொல்லிட்டீங்க அதை செய்வேணும். ஆனால் அது ஒன்று. அது போக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் இருக்கும், பெஞ்ச் இல்லாமல், பிளாக் போர்டு இல்லாமல், மேலே ஒரு ஃபேன் கூட இல்லாமல், ஜன்னலுக்கு கதவு இல்லாமல் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளுக்கு உங்களால் உங்கள் லாபத்தில் முடிந்தால் ஏதாவது கொடுத்து ஒரு பிளாக் போர்டாவது வச்சு கொடுங்கன்னு நான் இங்கு வந்திருக்கின்ற மக்களின் சார்பில், இந்த மணல் வீடு மக்களின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கல்வி கரையில் கற்பவள் நார் சில. ரமேஷ் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாரா? இந்த மாதிரி செய்வாரா? அவர் தான் கேட்க சொன்னார். நிச்சயம் செய்வார், நல்ல மனுஷன். இந்த மாதிரி இடத்துல ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறதே தில்லுங்க. அந்த தில்லு மணல்மேடு தில்லு.
அதே பெரிய விஷயம். இது அழகாக கொண்டு போய் நிறைய பணக்காரங்க வாழ்கிற இடத்துல அழகாக கட்டிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு போகிறான் கோடி கோடியாக டேக்ஸ் இல்லாமல். ஆனால் இங்கே வந்து இப்படி ஒரு இடத்துல கட்டி என்னுடைய கிராமத்தில் இப்படி ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரே, அந்த மண்ணுக்கான அந்த பாசம், அந்த பாசத்துக்கு நம்ம ஒரு பெரிய தலை வணங்கணும், தலை வணங்கணும். அதாவது ஆயிரம் அன்னச்சத்திரம் ஆயிரம் நாட்டல் ஆயிரம் பதினாயிரம் நாட்டல் பின்ன யாவோம் சொல்லி பாரதியார் பாடுவார். கடைசியில் பார்த்தா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு முடிப்பார். ஒருத்தனுக்கு கல்வி கொடுக்கறதை போல, அதான் இவர் சொல்லியிருக்கிறாரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, நீ உண்மையில் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா உன் தெருவில் ஒரு ரெண்டு ஏழை சிறுவர்களுக்கு கல்வி கற்றுக்கொடு, ரெண்டு மரமாவது நடு. இதைத்தான் அழுத்தி அழுத்தி சொன்னார் அவர், அதை செய்யுங்கள். இந்த கிராமம் பார்த்தா ஆல்ரெடி பசுமையாக தான் இருக்கிறது, இதை இங்கே மாணவர்களும் இளைஞர்களும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தூர்வாரப்படாத ஏரிகளையும் குளங்களையும் ஞாயிற்றுக்கிழமைகள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி தூர்வாருங்கள். அதே போல் இந்த பள்ளிக்கும் பெற்றோர்கள் உங்கள் ஆதரவை கொடுங்கள். நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள், ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போதான் உண்மையான டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கணுமாம்மா, கேட்கலாமா? வேலை செய்யல. In Vita Varsity Schools, interact with you, sir. Thank you, madam. I am so delighted. Hi, sir. Hi. Hi, madam. Hi, sir. Hi, madam. I am Bavita. Sir, you have seen many CBSE schools, but a CBSE school in a remote village like Manalmedu should evoke a sense of wonder in you. Please tell us about it. இங்கிலீஷில் பிறந்து கட்டுது இவ்வளவு பீட்டர் எனக்கு தெரியாது. இந்த பள்ளியில் படித்த ஒரு பெண் வந்து இவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசுகிறாள் என்பதே இங்கே இருக்கின்ற கல்விக்கான தரத்துக்கான சான்று என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மொதல் விஷயம், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் மே தட் க்வெஸ்டின். அண்ட் ஐ ஜஸ்ட் ப்ரிசியூம் தட் ஆல்ரெடி, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல, த ஒன் க்வெஸ்டின் யூ ஆஸ்ட் இன் குட் இங்கிலீஷ் இட் செல்ஃப் ஷோஸ் தட் that your curriculum is very good. Okay, thanks sir. Thank. Hi sir, I am Ram Nivas. Sir, will you involve students to participate in your future project for the progress of India? Pardon, can you repeat it? Sir, will you involve students to participate in your future project for the progress of India? Yeah, that I have been telling the people now, no? I just asked the students to take care of the ponds, to take care of lakes, kolangala thurvaarunga, yerigala thurvaarunga, indha edatha nalla pachaya vechukonga, plant more trees, appadina sonna illaya? That is the involvement I want. And you just bring out a plastic free place. Anganga litter pannadinga. Ella Tamil Nadu, Tamil la pestuma? Enakku adha da varudhu. Ena naan Tamilanda. ஆனால் சட்டம்னா இங்கிலீஷுக்குள்ளே போயிடுவேன், பரவாயில்லையா? ஓகேயா? ரைட். சி, எனக்கு என்ன தெரியுமா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஐ ஹவ் பீன் டூரிங் ஃபார் பிளான்டிங் ட்ரீஸ் இன் சோ மெனி காலேஜஸ் அண்ட் சோ மெனி ஸ்கூல்ஸ். பல இடங்களில் மரம் நடுவதற்காக பள்ளிகளுக்கு, ஆனால் அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சம் சிட்டிஸை விட்டு ரிமோட்டான பிளேஸுக்கு போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரோட்டில் பிளாஸ்டிக் பையாக கிடக்குது, பாலித்தீன் பாக்கெட்டாக கிடக்குது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக கிடக்குது. உண்மையா இல்லையா? எவ்வளோ பாலிடிக்ஸ். அது ஒரு படத்தில் கூட சொன்ன, பிருந்தாவனம்ன்ற படத்தில், இதையெல்லாம் மாடு தின்னுட்டு அது செத்து போயிடுது. மாட்டு வயிற்றுலேருந்து பால் தான் எடுப்பாங்க. இப்போ நிறைய பால் பாக்கெட் எடுக்கிறாங்க, அது பல லிட்டர் பால் பாக்கெட்டை, பல கிலோ பால் பாக்கெட்டை அது தின்னு செத்து போயிடுது. அதான் சொன்னேன், டேய் நமக்கு பால் ஊற்றுற மாட்டுக்கே பால் ஊற்றிட்டீங்களேடா பாவீங்களா என்று நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மக்கள் செய்யாமல் சுற்றுச்புற சூழ்நிலையை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நான், தட் இஸ் த இன்வால்மெண்ட் ஐ நீட் ஃப்ரம் த சொசைட்டி. தேங்க்யூ ராம் நிவாஸ். எப்படி பேரை கரெக்டாக சொன்ன பத்தில்ல? Hi sir, yes. I'm Roshni. Sir, all people say that you are a kind-hearted person, respecting the feelings of others. So we are immensely happy to know your reaction about it. I am happy. What more are case?
ஆல் எல்லோரும் சொல்கிறாங்களாம் நீங்கள் அன்பான இதயத்தோடு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சந்தோஷப்படுறேன், உன்ன மாதிரி நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், இன்னும் நிறைய நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இயற்கையும் கடவுளும் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹாய் சார், ஐ அம் ரித்திகா. சார், வாட்ஸ் யுவர் அட்வைஸ் டு ஸ்டூடண்ட்ஸ் லைக் அஸ்? அரைச்ச மாவியே எவ்வளவுடா அரைக்கிறது நான். பசங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்குறியம்மா, இவ்வளவு நேரம் அதைத்தானமாக சொன்னேன், மறுபடியும் முதல்ல இருந்தா. மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் பிகம் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். மை அட்வைஸ் டு பேரண்ட்ஸ் இஸ் பிகம் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு யுவர் சில்ட்ரன். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். முதல்ல இந்த செல்ஃபோன்லேருந்து வெளியே வாங்க, டிவியிலேருந்து வெளியே வாங்க, வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வாங்க. நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள், மனம் வக்கரப்படாமல். குரங்கொன்றி கண்ணனேரேனும் அகங்கொன்றி மூக்கிற் கரியாருடைத்து முயூவ விளக்க உரை. புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல. புறங்கொன்றி கண்ணனேரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயூவ விளக்க உரை. புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல. புறங்கொன்றி கண்ணனேரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயூவ விளக்க உரை. புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல. புறங்கொன்றி கண்ணனேரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயூவ விளக்க உரை. புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல. புறங்கொன்றி கண்ணனேரேனும் அகங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து முயூவ விளக்க உரை. புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு. சாலமன் பாப்பையா விளக்க உரை. குன்றிமணியின் மேனியே போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். கலைஞர் விளக்க உரை. வெளித்தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போலக்.